தீபங்கள் நிறைய ஏற்றுவதுதான் கார்த்திகை தீபம். திருக்கார்த்திகை நவம்பர் 23, 2018 வெள்ளிக்கிழமையன்று கொண்டாடப்பட உள்ளது. கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடுவதற்கான சில குறிப்புகளை காணலாம். கடைசி நேரத்திலே விளக்குகள் வாங்காமல் முன்கூட்டியே விளக்குகளை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடம் கடந்த வருடம் பயன்படுத்திய பழைய அகல் விளக்குகள் இருந்தாலும் சாஸ்திரத்திற்காக 6 புதிய அகல் விளக்குகளாவது வாங்க வேண்டும். மண் அகல் விளக்குகளுடன் நம் வீட்டில் உள்ள மற்ற விளக்குகளையும் ஏற்றுவதால் நம் வீடு தீப ஒளியில் பிரகாசிக்கும். நம்மிடம் உள்ள தீய எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களை எண்ணுவதற்காகத்தான் இந்த தீப வழிபாடு. புதிய அகல் விளக்குகளை வாங்கி வந்தவுடன் ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பி விளக்குகளை 4 மணி நேரமாவது போட்டு வைக்க வேண்டும். இந்த முறையில் செய்வதால் விளக்குகளில் ஊற்றப்படும் எண்ணெய் கசிந்து விடாமல் இருக்கும். 4 மணி நேரம் கழித்து அதை நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். கழுவியதை மின்விசிறி இருக்கும் இடத்திலோ வெயில்படும் இடத்திலோ காய வைத்து எடுக்க வேண்டும். பழைய அகல் விளக்குகளை கொதிக்கும் நீரில் துவைக்கும் சோப்பு சிறிது போட்டு ஊற வைக்க வேண்டும். அப்போதுதான் எண்ணெய் பிசுக்கு போகும். நன்றாக தேய்த்து கழுவி காய வைக்க வேண்டும். காய்ந்த மண் அகல் விளக்குகளை எடுத்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். மஞ்சள் குங்குமம் வைப்பதால் மங்களமாக இருக்கும். திரிப்போடும் இடத்தில் பொட்டு வைக்காமல் இடைப்பட்ட இடங்களில் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். நிறைய விளக்குகளுக்கு பொட்டு வைக்க வேண்டியுள்ளதால் சந்தனம் கரைத்த கிண்ணத்தில் ஒரு பட்சும் குங்குமத்தில் ஒரு பட்சும் போட்டு வைத்து எடுத்துக்கொண்டு குங்குமத்தை தொடுவதற்கு முன்னால் தண்ணீர் தொட்டு அதன் பிறகு எடுக்க வேண்டும். சில சந்தனம் நிறம் இல்லாமல் இருக்கும். நிறம் கிடைக்க சிறிது மஞ்சள் தூள் கலந்து பயன்படுத்தலாம். எல்லா தீபங்களுக்கும் நெய் ஊற்ற வேண்டும் என்பது அவசியமில்லை. காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு போன்ற விளக்குகளுக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுதல் நல்லது. மற்ற விளக்குகளுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். நெய் விலை அதிகம் என்பதால் அனைவராலும் வாங்க முடியாது என்பதால் இந்த டிப்ஸ். எண்ணெய் ஊற்றிய பின்தான் திரி போட வேண்டும். பஞ்சு திரி மிக மெல்லியதாக இருந்தால் இரு திரியை ஒன்றாக்கி ஒரே திரியாக போடலாம். இரு திரி போட்டு ஏற்றுவதால் வெளியே வைக்கும் விளக்குகள் காற்றில் அணையாமல் இருக்கும். வீட்டிற்குள் ஏற்றும் விளக்குகளுக்கு இரு திரி தேவையில்லை, ஒரு திரியே போதுமானது. விளக்கை தரையில் வைக்காமல் ஒரு சிறு தட்டி மீதோ வெற்றிலை மீதோ வாழை இலையை சதுரமாக வெட்டி அதன் மீதோ வைக்கலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும். தரையிலும் எண்ணெய் வடியாது. தீபங்கள் அனைத்தையும் வாசலில் ஏற்றி பிறகு வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். இவ்வாறு செய்வது மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மாலை நேரத்தில் வாசல் தெளித்து அழகான கோலங்கள் போட்டு அதன் மீது விளக்குகளை வையுங்கள். பச்சை அரிசியை முதலிலேயே ஊற வைத்து கோலம் போட வேண்டும். நேரம் இல்லை என்றால் அரிசி மாவு கொண்டு கோலம் போடலாம். காவி நிறத்தை கோலத்தை சுற்றி வர்ணம் தீட்ட வேண்டும். காவி நிறம் சிவசக்தியின் வடிவமாக கருதப்படுகிறது. காலையிலேயே தலைவாசல் படிக்கு மேலே மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். மாவிலை தோரணம் விசேஷ நாட்கள் மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கட்டுவது நல்லது. காய்ந்த மாவிலையை கழட்டி விட வேண்டும். மாவிலை தோரணம் கெட்ட சக்திகள் வருவதை தவிர்க்கிறது. திருஷ்டி ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு வளையமாக அமைகிறது. சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறிகள் கங்கையில் விழுந்து 6 குழந்தையாக முருகப்பெருமான் தோன்றியதால் சிவபெருமானுக்கு பொறி உருண்டை செய்து நிவேத்தியம் செய்வது விசேஷம். சில வீடுகளில் மாவிளக்கு எடுப்பதும் கொழுக்கட்டையை அகல் விளக்கு போல் செய்து 6 தீபமாக ஏற்றி வழிபடுவதும் உண்டு. கொத்து விளக்கு பூஜை கார்த்திகை தீபத்தன்று செய்வது மிகச்சிறந்த பலனை அளிக்கும். கொத்து விளக்கு தண்டு பகுதியில் பூ அல்லது மஞ்சள் கயிறு சாற்றி வழிபாடு செய்யவும்.